ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே ஃபேஸை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்னிங் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக யூஸ் பண்ண போகிறது பீட்ரூட் தான். ஸோ நமக்கு வந்து பீட்ரூட் தேவைப்படும். பீட்ரூட் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து தேவைப்படாது, அதில் வந்து நமக்கு பாதியோ இல்லை ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன் தேர்டாக இருந்தால் போதும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில், குட்டி மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை சும்மா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு திக்காக ஜூஸ் அப்ளை பண்ணுமோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அந்தளவுக்கு நம்ம நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். க்ளோயிங்க்கு வந்து இது மாதிரி நல்லா நம்ம துருவுனதுக்கப்புறமா, ஐ மீன் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா கை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து கையிலேயே ஜஸ்ட்டு ஃபில்டரில் போட்டு கையில் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பூனில் போட்டும் பண்ணிக்கலாம். நல்லா ஜூஸ் எல்லாம் நம்ம பிழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம். கடலை மாவு வந்து நமக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தாலே போதும் தாராளமாக. அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்க போகிறேன். எனக்கு கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் வந்து இதுவே போதுமான அளவு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கைக்கோ இல்லை காலுக்கோ வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்து வந்து நம்ம லைம் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். நிறைய எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் இந்த அளவு இருந்தால் போதும். ஏன்னா அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைம் ஜூஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஃபேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் லைம் ஜூஸ் என்ன அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவு இருந்தால் போதும். இந்த நாலு ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக வந்து திருப்பி பீட்ரூட் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாதீங்க. நம்ம வெறும் பீட்ரூட் ஜூஸும் லைம் வாட்டருமே நமக்கு போதும். அதுவே நமக்கு நல்லா தண்ணி மாதிரி வந்துடும் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஏன்னா என்னோடய மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன், திக்காக இருக்க மாதிரி. அதனால நான் வந்து இப்போ பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஃபேஸில் போட்டு அது வந்து வலிக்கிட்டே வந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால நமக்கு அந்த பதம் வந்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு. நம்ம வந்து இதை ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, நான் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால என் ஃபேஸ்லாம் ரொம்ப கவனிக்கவே இல்லை, இப்போ எனக்கு வந்து பார்ட்டி இருக்குது, நான் வந்து நாளைக்கு போகணும், இல்லை இன்னும் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது மாதிரி டைம் யூஸாக இந்த பேக்கை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோவும் பிரைட்னிங்கும் கிடைக்கும். நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் நம்மளோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாக எப்படி இருக்கோ அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கும் போதும் நமக்கு அந்த க்ளோனஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் தனியாகவே. இப்போ இந்த வந்து பேக்கை என்னம்மா நீ டூ டு த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் வந்து ஒரே நாள் யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசம் நல்லாவே தெரியும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற அளவுக்கு நமக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சம்மர் சீசனுக்கு இது வந்து ஒரு நல்ல டேன் ரிமூவலாகவும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து நமக்கு லேம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்தவித கெமிக்கலுமே இல்லாமல். அதே மாதிரி லைம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே ஃபேஸ்க்கோ இல்லை ஸ்கின்னுக்கோ வந்து அப்ளை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அது கம்மி பண்ணுங்கள். இல்லைனா ஒரு த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் போதும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் போட்டேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக க்ரீம் இருந்ததுனால என் கைக்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் கையிலையோ இல்லை உங்கள் காலிலையோ எந்த இடத்துல உங்களுக்கு டேன் வந்து அதிகமாக இருக்குமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நம்ம 15 to 20 minutes வச்சுருந்தாலே போதும், நல்லா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்கிறேங்க. பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.